ஒரு நாள் ஒரு லேடி அவங்க வீட்டில் இருக்கிற பாட்டில் சுத்தம் பண்ணிருக்கும் போது தெரியாதனமா அதை உடச்சிடறாங்க. ஆனால் உடச்சதுமே அதுக்குள்ளேருந்து ஒரு பெரிய பூதம் வந்துட்டு வெளியில் வருதுங்க. அதாங்க அந்த மந்திர விளக்கு தேய்ச்ச ஒரு பூதம் வருமே, அந்த மாதிரி ஒரு மந்திர பூதம் வந்து வருது. இதை பார்த்து அந்த லேடிக்கு பார்த்தீங்கன்னா, என்னடா அது படத்தில் நடக்குது, நம்ம வாழ்க்கை நடக்குது, சரி இந்த பூதம் நம்மளுக்கு ஒரு மூணு வாரத்தை தரும் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருக்கும் போது, ஆனால் அந்த பூதம் என்ன பண்ணதுன்னா ஏன்ஷியன் எகிப்து இருக்கும் இல்லையா அந்த மொழியில் வந்துட்டு நம்ம லேடிக்கிட்ட பேசுது. இதை கேட்ட இந்த லேடிக்கும் பார்த்தீங்கன்னா அப்செட் ஆகிடுது, என்னடா இப்படி ஆகி போச்சு. உடனே இவங்க பேசுகிற மொழியை பார்த்தோம்னா அந்த பூதத்துக்கும் புரிஞ்சு போயிருது, நம்ம வந்துட்டு வேற லாங்குவேஜில் பேசணும். உடனே என்ன பண்ணுதுன்னா அங்கே இருக்கிற புக்ஸ் எல்லாத்துலேயுமே நம்ம எந்த நம்பத்தில் ரோபோட் ஸ்கேன் பண்ணணும் இல்லையா அந்த மாதிரி ஸ்கேன் பண்ணி அதில் உள்ள லாங்குவேஜ் எல்லாத்தையும் இது வந்துட்டு வேகமாக கற்றுக்குதுங்க. உடனே இந்த புக்கெல்லாம் படிச்சது பூதத்துக்கு வந்துட்டு லாங்குவேஜ் தெரிஞ்சிடும் இல்லையா, சரி போனே உனக்கு வேண்டிய மூணு வாரத்தை கேளு நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லுவோம். அந்த லேடி என்ன பண்ணுறாங்கன்னா, இல்லை இல்லை நான் அந்த வாரத்தெல்லாம் நான் இப்போ கேட்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்லிடுறாங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா இதுவரையும் அவங்க பார்த்த படத்தில் எல்லாத்துலேயும் வரம் கேட்டவங்களோட நிலைமை என்ன கடைசியில் நல்லதாகவே முடிஞ்சிருக்காது இல்லையா, அதனாலேயே சரி நான் இப்போலாம் வந்துட்டு வரம் கேட்க மாட்டேன், நான் அப்புறமா வந்துட்டு கேட்டுக்கிறேன்னு சொல்லி வாரத்தை கேட்க மறுத்துறாங்க. இதனாலே இந்த பூதமும் பார்த்தீங்கன்னா எப்படா இந்த பொண்ணு வரத்தை கேட்பான்னு சொல்லி அந்த பொண்ணு பின்னாடியே சுற்றிட்டு இருக்குது.